காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் காலக்கெடு இன்று முடியிருந்த நிலையில் ஏப்ரல் 17 வரை நீட்டித்துள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சரவணன், வணக்கம். தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வு வரும் ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக காவல்துறையில 444 உதவி ஆய்வாளர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருந்தது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தமிழக காவல்துறையில ஏற்கனவே காவலர்களாக பணிபுரிந்து வரக்கூடியவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தகுதியுடைய காவலர்கள் விண்ணப்பிக்கலாம், உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக 20% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இதற்காக பல்வேறு காவல்துறையில ஆயுதப்படையில் இருந்து சட்டம் ஒழுங்கில் பல்வேறு காவல்துறையில இந்த காவலர்களாக பணிபுரிந்து வந்தவர்களும் உதவியாளர்களுக்கு வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே காவல்துறையில் பணிபுரிந்து வருபவர்கள் எந்தெந்த துறையில் எந்தெந்த பிரிவில் பணிபுரிந்து வருகிறார்களோ அவர்கள் அந்த உயரதிகாரிடம் வந்து தடையில்லா சான்று ஒன்று வந்து பெற்று அதை வைத்துதான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று இருந்த நிலையில பெரும்பாலான இதில் 1000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கிருக்கிறார்கள். இதுல இந்த தடையில்லா சான்று கிடைக்காததுனால அவர்களுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. மேலும் இதில் சர்வர் பிரச்சனையும் இருந்து வந்ததுனால இந்த கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர்கள் வைத்தார்கள். அந்த அடிப்படையில தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வரும் 17 வரை கால நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.